யோகி அவயவியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யோகி அவயவியை முழுதாக நம்பி நிறைய பேர் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், எனக்கெல்லாம் யோகி திசை நடக்கும் போது, நான் யோகி எனக்கு குரு, குரு திசையில் நல்லா சம்பாதிச்சேன், எல் ஒன்றும் இல்லாமல் நடுத்தரவு நிறுத்தணும், அதே குரு தான். நான் குருவை தப்பாக பேசலை, அந்த யோகிங்கிற ஒரு புள்ளியை பேசுறீங்களே சொல்கிறேன். யோகி நான் எந்நிலையிலும் நல்லவரே அப்படின்னா அது ஏன் எனக்கு கெடுதல் பண்ணுச்சு? அப்போ யோகிங்கிறவர் எப்படி பார்க்கணும் ரூல் இருக்குது. யோகி எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா, யோகி என்பவர் திருமணத்தை செஞ்சு வச்சார், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா என்னுடைய ரூல் படி எனக்கு குரு பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு நிலைகள் திருமணம் வருது. நான் சொன்னேன் இந்த அபிஜித் சொன்னேன், அபிஜித் படி ஏழாம் பாவத்தில் இருக்குது, பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம். அந்த குருவுடைய திசை நடக்கும்போது எனக்கு திருமணம் நடக்குது, கூட்டு தொழிலால் பிரச்சனை, எனக்கு அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குது, மொத்த சொத்துக்களும் கைவிட்டு போகுது. அப்போ அந்த யோகி என்ன பண்ணுறாருன்னா, அந்த யோகிங்கிறவர் உங்களுக்கு நல்லதை பண்ணுறது வந்து உயிர்காரகத்தில் தான், பொருளாதார காரகத்தில் கிடையாது. அப்போ அதை புரிஞ்சிட்டு நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, நீங்களாக கற்பனை பண்ணிவிட்டு எனக்கு யோகினால நல்ல ஒரு எல்லாம் கொடுப்பான்னு நினச்சிங்கன்னா, அதை விட ஒரு தவறான செயல் எதுவுமே இல்லை. இது நம்மளே போய் குழியில் நம்மளை தள்ளிக்கிறதுக்கு. இதுக்கு யோகி எனக்கு குரு யோகி மட்டும் கிடையாது, எனக்கு வந்து பாக்யாதிபதி உச்சம்பெற்ற சுக்கரன் சாரத்தில், சுக்கரன் இந்து லக்னத்தில், சுக்கரன் 2-7 சுபர், சரிங்களா, அது மாறகாதிபதினு சொல்லிக்கலாம், ஆனால் 2-7 லக்னத்துக்கு சுபர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு வீட்லேயே போய் உட்காந்துருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் நல்லா இருக்கிறதுக்கு? ஆனால் இல்லையே, எல்லாமே போச்சு. அப்போது அந்த யோகி என்ன பார்க்கணும்னா, கிரகத்துடைய திசா புத்திகளுக்கு பார்க்கணும். அதாவது ஒரு கிரகம் திசை நடத்தும் போது 5வது கிரகம் யோகியாகவும், 6வது கிரகம் அவயோகியாகவும் வரும். உதாரணத்துக்கு சனி திசை நடக்கலாம், சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் யோகி, சரிங்களா, அதே சந்திரன் அவயோகி. அப்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பரிமாணத்தை மாற்றுவது, ஒரு திசை நடக்கும்போது பாதியிலிருந்து ஷிஃப்ட் பண்ணுறது தான் இந்த யோகி அவயோகியுடைய வேலை. ஓகே, புரியுதுங்களா? நான் சொன்னேன் இல்லைன்னா, அந்த அபிஜித் சொன்ன தெரியுமா, என்னுடைய லக்னம் அப்படி கேது, குருவுடைய நட்சத்திரத்தில் கரெக்டாக குரு வரும்போது அடிவாங்கிறேன், புரியுதா? அப்போ சந்திரன் நடக்கும்போது நடக்க எனக்கு நல்லது நடக்குமா? சந்திரன் விட்டு சனி நட்சத்திரம் இருக்குது, சனி திசை எனக்கு காப்பாற்றிட்டுருக்கேன். இந்த அபிஜித் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்து பார்த்து எடுத்த விஷயம், இப்போ எடுத்த விஷயம் இல்லைங்க, 2012-13 எடுத்த விஷயங்கள், சரியா? அப்போது இந்த யோகி என்ன பண்ணுறாருங்கிறது இந்த அபிஜித்லேயே உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ இந்த யோகி நன்மை செய்யறதாக இருந்தால் நன்மை, அது எதில் நன்மைன்னு பிரிச்சுக்குங்க. பொருளில் கொடுத்தா பொருளாதாரம் தான், அதுக்கு பதிலாக உயிர்காலத்தை அடிமாதம் வைக்காமல் போகாது. அவயோகி அவயோகி அதே தான் சார், அவயோகி பல ஜாதகம் அவயோகி நல்லவர் சார். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த விஷயத்தை உடச்சிடணும் எல்லாமே பவுர், அதாவது நான் பார்த்த ஜாதகத்தில் ஏறக்குறைய வளர்வில் பிறந்தவங்களும் யோகி நன்மையை செய்கிறார், தேய்பிரையில் பிறந்தவங்களும் அவயோகி நன்மையை செய்கிறார். இது ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நடக்குது. 90% ஜாதகங்கள் அது இருக்குது, யோகி மேக்ஸிமம் அவரை கெடுத்துடுறாங்க, அவயோகி சொல்லக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுது. இது 2-6 அதிபதியாக தானாக அமையுது. என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தில் வந்து வளர்பிறை, அவர் யோகி நன்மை செய்கிறார். இவருக்கு எப்படிலாம் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2-6 இருந்து என்ன சொன்னால் இந்த பொருளாதார கான்செப்டில் இருக்கார், கொடுத்துட்டாரு நம்மளுக்கு, அதுவே மைனஸில் இருக்காரு, கெடுத்துட்டாரு. அதே அவயோகி நண்பருடைய ஜாதகத்தில் 1-5 அதிபதியாக வராரு. எனக்கு அவயோகி வந்து 10வது இடத்துல போய் உட்காந்துருக்காரு, ஸோ தொழிலை கொடுக்குறாரு. ஸோ 2-6 வேலை செய்யணும், செஞ்சால் காசு வரும். நம்ம இங்கே காசு தானே செல்வன் பேசிட்டு இருக்கோம், மற்றது எதுவும் பார்க்கறது இல்லையே. அதனால வந்து யோகி அவயோகியை பற்றி கிரகங்கள் திசா புத்தியில் பாருங்க. அதாவது திசா புத்தி, ஒரு திசை கிரகம் நடத்துதுன்னா, ஒரு கிரகம் திசை நடத்துனா 5வது நட்சத்திரம் யோகி, 6வது நட்சத்திரம் அவயோகி. அப்போ உங்கள் கிரகம் திசை நடத்திட்டு இருக்கும்போது நன்மையை மட்டுமே செய்கிறார். இப்போ ஒரு புதன் திசை நடக்குது, நல்லது நடக்குதுன்னா புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் வரைக்கும் நல்லா இருக்கும், சரிங்களா? செவ்வாய் புத்தி வரும்போது மாறிடும். இது வரைக்கும் என்ன நன்மையோ அது அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். செக் பண்ணி பாருங்கள், இதுதான் யோகி அவயோகி. நீங்கள் திசையில் அப்ளை பண்ண வேண்டியது எடுத்து உங்கள் லக்னத்துக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தோத்து போயிடுங்க லைஃப்பில், கவனமாக இருந்துங்க. ஓகே, சூப்பர் சார். அதாவது திதியில் பாதி கரணம்னு சொல்லுவாங்க, அதாவது கரணம்னா எல்லாருமே இந்த கரணநாதன் இயக்கினா காசு வரும் காசு வரும்ன்றாங்க. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கரணநாதன் இயக்கினால் காசு வருமா, கரணநாதன் இயங்கினால் காசு வருமா? நான் கேட்குற ஒரே கேள்வி தான். ஓகே, இயக்கினால் காசு வரும்னா சும்மா இருக்கிற குழந்தை இல்லையே கடைக்கு போய்ட்டு கடைக்கு போய்ட்டு அது எப்படி போயிட்டு வருவான்? தம்பி உனக்கு ஒரு 10 ரூபா தரண்டா, நீ எதாவது வாங்கிக்கடான்னு சொன்னால் ஒரு தடவை போயிட்டு வருவான். அவன் அது அப்போ கூட மூடு இருந்தால் தான் போவான். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, திதியில் பாதி கரணம், ஒரு திதியினுடைய ஒரு பகுதி நன்மை ஒரு பகுதி தீமை, இது கரணம், திதியில் பாதி கரணம். அப்போ ஒரு பகுதி நன்மைனா இன்னொரு பகுதியில் கரணம் அதை இயங்க மாட்டார்னு அர்த்தம். இயங்காத இடத்துல போய் நீங்கள் இங்கே இயக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு அடுப்பாய் நீ குளிர் தள்ளிட்டு போயிடுவார், சரியா? இயக்கலாம் முடியாது, எந்த கிரகத்தையும் நீங்கள் இயக்க முடியாது, ஆக்டிவேட் பண்ண முடியாது, டீஆக்டிவேட் பண்ண முடியாது. ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகத்தை போய் நிறுத்திடலாமா? நிறுத்த முடியாது, எப்படி நிறுத்துவீங்க? ஸோ சும்மா சொல்லிக்கலாம், நான் வந்து கிரகத்தையே ஆக்டிவேட் பண்ணுறேன் டீஆக்டிவேட் பண்ணுறேன், நான் பல பேரை பார்த்துட்டோம். முதல்ல கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும், டீஆக்டிவேட் பண்ண முடியும், உங்கள் உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் எடுத்து வெளியே போட்டுடலாமே. இயக்க முடியாது, இயக்க முடியுமா? முடியாது, காரணம் தானே இயக்க முடியாது. நீங்கள் என்ன தெரியுமா சொன்னால், அதை சார்ந்த பொருட்களை உங்களுக்குள்ள
பார்த்துக்கிட்டே இருக்கும்போதோ இல்லை அவங்களுடைய உடம்புல ஏற்றிக்கும் போதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமே தவிர திசாபுதிகள் வராமல் இயங்காது. அப்போது உங்களுடைய திதியில் பாதி கரணம் சொல்கிறோம். அப்போ முதல் பகுதி உங்கள் லைஃப்பில் நெகட்டிவாக இருந்தால் இரண்டாவது பகுதியில் கரணம் அதாவது உங்களை காப்பாற்றியே தீர்வார். உங்களுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் கரணநாதன் முக்கிய கான்செப்டாக இருப்பார். திதி வேலை செய்யுது இல்லையா, திதியில் பாதி கரணம். அப்போது உங்கள் கரணநாதன் பாதியில் இருக்கான்னு வச்சுக்கல, இங்கிருந்து இது வரைக்கும் நன்மைனா இங்கிருந்து இது வரைக்கும் தீமை. சில பேருக்கு ஆரம்பம் நல்லாயிருக்கும், பாதி லைஃபுக்கு மேலே பாருங்க 50 வயசுக்கு மேலே படாத பாடுபட்டு இருப்பாங்க, இது திதியில் பாதி கரணம். இதே வந்து இங்கிருந்து நெகட்டிவாக இருந்தாலும் பாதிக்கு மேலே நல்லா இருப்பாங்க. எல்லாருடைய லைஃபுக்கு தான் சார், சச்சின் டெண்டுல்கர் எடுத்துங்க, 40 வயசுக்குள்ளே 35-36 வயசுல எல்லா சாதனையும் பண்ணிட்டார். அவர்கிட்ட இல்லாத காசா, அவன் நினச்சா இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம் சரியா, ஏதாவது இடத்துல தன்னுடைய பேரை கொண்டு வந்துருக்கலாம் இல்லையா. ஏன் அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக அமைதியாக இருக்காரு, அவர்கிட்ட இல்லாத காசா, நம்மளே என்னென்னமோ பண்ணுறோம், என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா, தான் பையனை எவ்வளோ ட்ரை பண்ணார் முடியுதா, வராரு ஆனால் பெருசாக ஒன்றும் பேர் வரலையே. அப்போ அந்த கரணங்கள் வேலை செய்யும். அவன் நினச்சா காசு கொடுத்து என்ன வேணால் பண்ண முடியும், அவன் நினைக்க பெரிய ஆள் சார் அவர், அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கார் அவர் சரியா. அப்படி இருக்கிறவாலே முடியல, நம்மளாம் யோசிச்சுக்கோங்க சரிங்களா, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த காரணங்கள் வேலை செய்யாமல் திதியில் பாதிக்கணும்னா உங்களுடைய லைஃப்பில் முதல் பகுதி வேலை செஞ்சால் நல்லா இருப்பீங்க, 40 வயசுக்கு நல்லா இருப்பீங்க, 45 வரைக்கும் நல்லா இருப்பீங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்க முகம்தான். இதே சில பேருக்கு கரணம் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வேலை செய்யும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ஜோதிட விதிகள். நிரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தால் முதல் பகுதியில் செட்டில்மெண்ட்டு. உதாரணத்துக்கு திதினா 4 வருஷம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு திதிக்கு கால அளவுங்கிறது 4 வருஷம், 15 திதிக்கு 60 வயசு 30 தேதிக்கு 120 வயசு, இதுதான் 120 வருஷம் பிரிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த 60 வருஷத்தை நம்ம 70 வருஷமா நான் அதுக்கு மேலே தாண்ட வேண்டாம், 60 வருஷம்னே போட்டுக்கோங்க. இதை பிரிச்சிங்கன்னா ஒரு 70 வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் திதியில் பாதி காரணம்னா, நீங்கள் ஒரு 12வது திதி பிறந்திருக்கீங்க, விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்குறாரு, உங்களுடைய விரைய அதிபதி யாரோ, உங்கள் 12வது அதிபதி யாரோ அது பொருளாதாரத்தை கொடுத்துட்டாருன்னா, நீங்கள் வந்து இப்போ துவாதசியில் பிறந்திருக்கீங்கன்னா 5 40 2 48 மொத்தமாக 12 48 வயசுல செட்டில்மெண்ட்டு. 48க்கு மேலே நீங்கள் பெருசால பெருகிட முடியாது சரிங்களா, பெருசால பெருகிட முடியாது. மறுபடியும் பெருக்கலாம் எப்போனா உங்கள் வயதான காலத்தில், ஒரு 84-85க்கு அப்புறம் வரும். அதுக்கு அங்கே நீங்கள் வேலை செய்ய நீங்கள் திறனாக இருந்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க, இல்லைன்னா உங்கள் இடத்துலேருந்து வேற யாராவது அதை இயக்கிட்டு இருப்பாங்க, இதுதான் காரணத்தை இயக்குவது சரியா. இதே விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா 48 வயசு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துட்டு போங்க, உங்களுடைய செல்ஃப் தனிப்பட்ட நேம் வராது. எங்கள் அப்பா வந்துங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க, உனக்கு என்னடா பேர் இருக்குன்னு தான் கேட்பான். இன்னாருடைய பையன் தான் சொல்லுவாங்களே தவிர இவரோட அப்பான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த 48 வயதிற்கு பிறகுதான் உங்களுடைய டைம் மாறும், நீங்கள் இண்டிவிஜுவலாக நின்று ஜெயிக்கக்கூடிய இடம் 48க்கு அப்புறம். இது வந்து துவாதசியில் பிறந்தவனுக்கு. அப்போ இதே வந்து ஒரு ஒரு தசமி தேதியில் பிறந்தவனுக்கு 40 வயசுக்கு மேலே, இன்னும் 40 வயசுக்குள்ளே இல்லை 40 வயசுக்கு மேலே. சஷ்டி தேதியில் பிறந்தவனுக்கு 24 வயதுக்குள்ளே இல்லை 24 வயதுக்கு மேலே. சஷ்டியை பிரிக்கும் போது இந்த பக்கம் எண்டு எடுக்கணும், அதுவும் 48ல வந்துடும் உங்களுக்கு அப்ராக்சிமேட். இது வந்து பாட சப்ஜெக்ட்ஸ், பேலன்ஸ் எல்லாமே வரும். ஏன்னா நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது ஒரு கோர்வையா கொடுத்தாங்க, எனக்கு யாருமே கோர்வையை கற்றுக் கொடுக்கறதில்ல, எங்க கிட்ட அவசரமா யார் படிக்க வந்தாலும் கொடுக்க மாட்டோம், இப்படிதான் படிக்கணும், படிக்கிற விருப்பம் தான் வாங்க. ஏன்னா மறுபடி போய் நீங்க எங்கேயுமே போவீங்க, எங்கேயா போய் முட்டிட்டு நிற்பீங்க, மறுபடி பின்னாடிதான் வந்து தெரிவிங்க, நீங்க பின்னாடியே வராதிங்க, முதல்லது வரிசையா போயிடுங்கன்றோம். இந்த வரிசையா போகும்போது லைஃப்ல ஜெயிக்க முடியும். எது ஒண்ணுமே எடுத்துடனே 12வது இடத்துக்கு போனா ஒன்னொன்னா தான் ஏறணும். நான் எடுத்துடனே 2வது ஊசி போட்டா வலிக்காதுன்னு சொல்றாங்க டாக்டர், நீங்க 2வது ஊசியை போடுங்கலாம் கேட்க முடியாது, குத்தரப்பாத்தான் முதல் ஊசியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டா பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே சூப்பர் சார்.